ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க, ஷார்ட்டாக இருக்கவங்கெல்லாம் என்ன மாதிரி சாரீஸ் வேர் பண்ணால் ஸ்லிம்மாக உயரமாக தெரிவாங்க அப்படின்னு ஒரு 10 சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு புடவை நம்ம வாங்கும்போது இந்த புடவை நம்மளுக்கு சூட் ஆகுமான்னு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனித்து வாங்கணும், அந்த புடவைக்கு என்ன மாதிரி பிளவுஸ் போடணும், அந்த புடவையை எப்படி ட்ரேப் பண்ணணும், என்ன மாதிரி இன்ஸ்கர்ட் வேர் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். 10 டிப்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு போனஸ் டிப்பும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தீபாவளிக்கு என்ன மாதிரி சாரீஸ் ஜுவல்லரிஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. டிப்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் த ரைட் ஃபேப்ரிக். அதாவது நம்ம ஒரு சாரீ வாங்குகிறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து நம்ம பாடிக்கு சூட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சு வாங்கணும். கொஞ்சம் ஸ்டிஃபான காட்டன் சாரீ, ஃபுல் சாரீலேயும் ஹெவி ஒர்க் இருக்கிற மாதிரி சாரீ, எம்ப்ராய்டரி இருக்கிற மாதிரி சாரீஸ் எல்லாம் வாங்கினா அந்த ஹெவி சாரீஸ் எல்லாம் நம்ம பாடியை கொஞ்சம் அகலமாக காட்டும். நம்ம இருக்கிறத விட ஒரு சுற்று ரெண்டு சுற்று குண்டாக தெரியும். ஸோ குண்டாக இருக்கவங்க வந்து ஹெவி ஃபேப்ரிக்கை அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப லைட் வெயிட் ஃப்ளோயாக இருக்கிற மாதிரியான மெட்டீரியல் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம உடம்போட ஒட்டிட்டு நம்ம பாடிக்கு ஒரு ஷேப் கொடுக்கும். ஸோ ஜார்ஜெட், ஷிஃபான், சாட்டின், சாஃப்ட் சில்க், சாஃப்ட் காட்டன், இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணி வேர் பண்ணோம்னா நம்மளை வந்து ஸ்லிம்மாக காட்டும். இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சாட்டின் மெட்டீரியலில் ஒரு பிளெயின் சாரீ, ஷைனிங்காக, ஸ்மூத்தாக, சாஃப்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சாரீ. செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் டார்க் கலர்ஸ். எப்பயுமே டார்க் கலர்ஸ் வந்து நம்மளை ஸ்லிம்மாக காட்டும், லைட் கலர்ஸ் வந்து கொஞ்சம் வைடாக காட்டும். அதனால் நம்ம பிளாக், நேவி ப்ளூ, டார்க் க்ரீன், மெரூன், ப்ரௌன், இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணோம்னா நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியும். தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் த ரைட் பேட்டர்ன். இப்போ வந்து நம்ம பெரிய பெரிய பூ போட்ட சாரீ, பெரிய ஜரி ஒர்க் இருக்கிற சாரீ இதெல்லாம் சூஸ் பண்ணும்போது நம்ம பாடி வந்து அகலமாக தெரியும். எப்பயுமே பொடி பொடி பூ போட்ட சாரீஸு, இல்லை டாட்ஸ் இருக்கிற மாதிரி சாரீ, இல்லை பிளெயின் சாரீஸ் எல்லாம் கூட நம்மளை வந்து ஸ்லிம்மாக காட்டும். அதனால் பெரிய பெரிய டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி சாரீஸ் வந்து வாங்காதீங்க. இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, விசித்ரா சில்க்கு, நல்லா டார்க் கலர் சாரீ, ஃப்ளோயி மெட்டீரியல், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதில் வந்து பெருசாக ஒன்று டிசைன்ஸ் இல்லை, இந்த மாதிரி டாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சில்வர் கலரில். இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் சில்வர் கலர் டாட்ஸ் இருக்குது. இந்த ரேட்டுக்கு இது ரொம்பவே சூப்பர் குவாலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் வர்டிக்கல் இல்லூஷன். நம்ம எப்பயுமே இப்படி ஹரிசான்டல் லைன்ஸ் வர்ற மாதிரி சாரீஸ் வந்து வேர் பண்ணோம்னா கொஞ்சம் அகலமாக தெரியும், நம்ம பாடி வந்து கொஞ்சம் குண்டாக தெரியும். அதனால் இப்போ நீங்கள் லைன்ஸ் போட்ட மாதிரி சாரீஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஹரிசான்டல் லைன்ஸ் போட்ட மாதிரி சாரீஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. வர்டிக்கல் லைன்ஸ் போட்ட சாரீ தான் வந்து நம்மளை ஸ்லிம்மாக உயரமாக காட்டும். அஞ்சாவது டிப் வந்து, நம்ம புடவையில் பார்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே சன்னமான பார்டர் இருக்கிற சாரீஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக உயரமாக தெரியுவோம். ரொம்ப பெரிய பார்டர் இருக்கிற சாரீஸ் நம்ம வாங்கும்போது ஷார்ட்டாக தெரியுவோம். கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கிற சாரீயில் பார்டர் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம உயரத்தை இப்படி பிளாக் பிளாக்காக பிரித்து காட்டும், அதனால் நம்ம ஷார்ட்டாக தெரியுவோம். எப்பயுமே புடவை பார்டர் வந்து சன்னமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க, அதுதான் ஒரு எலிகண்ட்டாக ஒரு நீட் லுக் கொடுக்கும். இது வந்து பிளவுஸு. இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ரெட், ஆரஞ்சு, பிங்க் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷேடில் இருக்குது. ஸோ கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணி போடும்போது இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆறாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோனோக்ரோமேட்டிக் லுக்கு. இப்போ நீங்கள் ரொம்ப ஷார்ட் பர்சன், உங்களுக்கு கொஞ்சம் டாலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து மோனோக்ரோமேட்டிக் லுக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது சாரியும் பிளவுஸும் ஒரே கலரில் இல்லைனா ஒரே ஷேடில் வேர் பண்ணணும். அப்படி வேர் பண்ணும்போது நம்ம பாடி வந்து ஒரே நேர்கோடாக தெரியும், நம்ம டாலாக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து செல்ஃப் பார்டர் சாரீஸ் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா பார்டர் வந்து அதே கலரில் செல்ஃப் பார்டரில் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து மோனோக்ரோமேட்டிக் லுக்கு க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் பார்டர் சாரீ, மேங்கோ எல்லோ கலரில் ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டான சாரீ, ரொம்ப ஸ்டிஃபாலாம் இல்லை.
பிளவுஸ் வந்து சேம் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோனோக்ரோமேட்டிக் லுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ரைட் சாய்ஸு. ஷார்ட்டான பீப்புளெல்லாம் கண்ணை மூடிட்டு இந்த சாரி வாங்கலாம். இந்த ரேட்டுக்கு குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. செவன்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி கலர் சாரீஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போல்லாம் மல்டி கலர் சாரீஸ் நிறையா கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து முட்டி வரைக்கும் ஒரு கலரு, அதுக்கு மேலே வேறு கலரு, இல்லைனா பாட்டம் போர்ஷன் ஒரு கலரு, மேலே ஒரு கலரு, இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு சாரீஸ் கிடைக்குது. இதெல்லாம் வந்து ஷார்ட் ஆனவங்க குண்டானவங்கெல்லாம் வேர் பண்ணும்போது இன்னும் ஷார்ட்டாக இன்னும் குண்டாக தெரிவாங்க. ஏன்னு பார்த்தோம்னா, நம்ம பாடியோட ஹைட்டை வந்து பிளாக் பிளாக்காக பிரித்து காட்டும், அதனால் வந்து நம்ம ஷார்ட்டாக தெரிவோம். அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க, குண்டாக இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி மல்டி கலர் சாரீஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே கலரில் தின் பார்டர் சாரீஸை அந்த மாதிரி சூஸ் பண்ணோம்னா இன்னும் ஸ்லிம்மாக உயரமாக தெரியும். இந்த சாரீ பாருங்கள், ஒரு பேரட் க்ரீன் கலரில் ஒரு பியூட்டிஃபுல்லான செல்ஃப் பார்டர் சாரீ. இதை ஏன் நான் செல்ஃப் பார்டர் சாரின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பார்டரும் வந்து க்ரீன் ஷேடில் தான் இருக்குது. ரெண்டே ரெண்டு லைன் மட்டும்தான் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது மெட்டீரியல். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக ஃப்ளோயாக இருக்குது. நான் இந்த புடவையை சூஸ் பண்ணதுக்கு மெயின் காரணமே வந்து இந்த பிளவுஸ் தான். இந்த பிளவுஸில் இருக்கிற ஒர்க் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ரேட்டுக்கு இந்த மெட்டீரியல், இந்த குவாலிட்டி, இந்த பிளவுஸ் டிசைன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். இப்போ வந்து நம்ம பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி பிளவுசஸ் வேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ளாபி ஆர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸும் ஷார்ட் ஸ்லீவும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க வந்து க்ளோஸ்டு நெக்கும் காலர் நெக்கும் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற காலர் போனை ஹைலைட் பண்ணுற மாதிரி பிளவுஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியும், கொஞ்சம் உயரமாகவும் தெரியும். அதனால் இந்த காலர் போனை கவர் பண்ணாத மாதிரி கொஞ்சம் டீப் நெக் இருக்கிற பிளவுசஸ் வந்து வேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு டாலாக தெரியணும் அப்படின்னா, நீங்கள் வந்து லாங் ஸ்லீவ்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கை வந்து ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் ஆகும், நீங்கள் டாலாக தெரிவிங்க. இப்போ வந்து கொஞ்சம் லாங் ஸ்லீவ்ஸ் வைக்கிறது தான் வந்து ட்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி பிளவுசஸ் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும். இப்போல்லாம் வந்து ரெடிமேடு பிளவுசஸ் வந்து நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரி அழகழகாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பட்டு சாரிக்காக நான் வந்து ஒரு பிளவுஸ் ஒன்று இப்போ மீஷோலேருந்து வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கியிருக்கேன், அது வந்து ஆல்ட்ரு பண்ணணும் என்னோடய சைஸுக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் பிளவுசஸும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிக்கிற மாதிரி பிளவுசஸ் இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய ரெடிமேடு பிளவுசஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்த டிப் வந்து, நம்ம சாரிக்கு எந்த மாதிரி பெட்டிக்கோட் வேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளாம் ரெகுலராக எப்பயுமே காட்டன் பெட்டிக்கோட்டு கொஞ்சம் திக்கான மெட்டீரியலில் வேர் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து நம்மளை கொஞ்சம் குண்டாக காட்டும். இந்த மாதிரி சாட்டின் மெட்டீரியலில், சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸில் வந்து பெட்டிக்கோட்ஸ் கிடைக்குது. இது மாதிரி வேர் பண்ணும்போது பெட்டிக்கோட் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் வால்யூம் ஆட் பண்ணாது, அது வந்து உடம்போட ஒட்டின மாதிரி இருக்கிறங்காட்டிக்கு சாரிக்கு நல்ல ஷேப் கொடுக்கும். அதே மாதிரி இப்போல்லாம் ஃபிஷ் ஸ்டைல் பெட்டிக்கோட்ஸ்னு கிடைக்குது, காட்டன்லேயும் கிடைக்குது, சாட்டின் மெட்டீரியல்லையும் கிடைக்குது, இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு பெட்டிகோட்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம இது வேர் பண்ணி நம்ம சாரி ட்ரேப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஷேப்பாக ஸ்லிம்மாக தெரியும். இந்த பெட்டிகோட்ஸ் எல்லாமும் மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ராடக்ட் கோடெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சாரியை எப்படி நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி நீட்டாக ட்ரேப் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி எப்பயுமே ஃப்ளோரை டச் பண்ணுற மாதிரி வேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நீங்கள் டாலாக தெரிவிங்க. ஒரு சிலர் வந்து சாரி கட்டிட்டு அதுக்கப்புறமா பெரிய ஹீல்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்குவாங்க, அப்போ பார்த்தா முக்கா காலுக்கு புடவை கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் ஷார்ட்டாக தெரிவிங்க. நீங்கள் பெரிய ஹீல்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா ஹீல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாரி ட்ரேப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஃப்ளோர் டச் பண்ணிட்டு இருக்கும், நீங்கள் டாலாக தெரிவிங்க. அதே மாதிரி சாரி பல்லு வந்து ரொம்ப ஷார்ட்டாக விடாதீங்க, கொஞ்சம் லாங்காக இருந்தால் தான் வந்து நீங்கள் டாலாக தெரிவிங்க. அப்புறமா நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சாரி பல்லுவை ஃப்ரீயாக விடுறது, இல்லை இந்த மாதிரி ஒத்த ப்ளீட் போடுறது வந்து உங்களை இன்னும் குண்டாக காட்டும். நீங்கள் வந்து நீட்டாக சின்ன சின்ன ப்ளீட்டாக எடுத்து இப்படி பின் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரிவிங்க.
இப்போ இந்த தீபாவளிக்கு என்ன மாதிரி சாரீஸ் ஜுவல்லரிஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மீஷோவில் எப்படி இந்த ப்ராடக்ட் எல்லாம் சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். மீஷோ ஆப்பில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் சர்ச் ஃபீச்சர் தான். இப்போ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஒரு புது புடவையோ சுடிதாரோ இல்லை அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, இந்த இமேஜ் சர்ச்சில் போயிட்டு அந்த பொருளோட ஃபோட்டோவை போட்டீங்க அப்படின்னா ஸோ அதே ப்ராடக்ட்டு இல்லை அந்த மாதிரி சிமிலர் ப்ராடக்டோட கேட்லாக் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் சாரி அப்படின்னு டைப் பண்ணியும் சர்ச் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்டோட கோடு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த கோடு யூஸ் பண்ணியும் சர்ச் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் காமிச்ச சாரீஸோட கோடெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், அந்த கோடு யூஸ் பண்ணியும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணலாம், உங்களுக்கு அதே ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரே மாதத்துக்குள்ளே அதாவது 30 நாளைக்குள்ளே 15 ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மீஷோவில் ஒரு விஐபி மெம்பர் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ரீசெல்லிங் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். ஸோ மீஷோவில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணி டாப் ரீசெல்லர்ஸ்க்கெல்லாம் வந்து அவார்ட் கொடுத்தாங்க. அந்த ஈவெண்ட்டோட வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டில் என்ன மாதிரி சாரீஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ட்ரெண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி சாரீஸ் தான் வந்து இப்போ ட்ரெண்டிங். காட்டன்லேயும் சில்வர் ஜரி சாரீஸ் கிடைக்குது, நம்மளுக்கு வந்து பட்டு சாரீ மாதிரியும் சில்வர் ஜரி சாரீஸ் கிடைக்குது. இது வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதுக்கு நான் காமிச்ச மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் சில்வர் பிளவுஸ் போட்டு கட்டினா சூப்பராக இருக்கும், இல்லைன்னா நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பிளவுஸும் வந்து போட்டு கட்டிக்கலாம். அதே மாதிரி பாம்பாம் சாரீஸும் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. சாரியில் முந்திலெலாம் வந்து பாம்பாம் டசல்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி சாரீஸ் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. சாரி பிளவுஸு அதுக்கு தகுந்த மாதிரி மென் ஷர்ட்டும் வந்து இன்க்ளூட் ஆன மாதிரி இந்த கப்பிள் செட்டு வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போது எந்த மாதிரி ஜுவல்லரிஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிஸ் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் கூட மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த தீபாவளிக்கு எந்த மாதிரி சாரி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.